Hi friends, welcome back to my channel. Friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போறோம். எதுன்னு பாத்தீங்கன்னா நடக்கல்ல சட்னி. இது பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி கூட சொல்லலாம். நடக்கல ஏற்கனவே வறுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி. நான் இப்ப வறுக்காதனால இத வறுத்திட்டு தோல் உரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கறேன். மிளகாயும் பூண்டு மட்டும் வதக்கி போட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான் சட்னி ரெடி ஆயிடும். ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தீங்கன்னா நான் இது ஃபுல்லாக வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க, அப்போ தான் தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஆறின வாட்டி தோல் பாருங்கள் ஈஸியாக வந்துடும். பாருங்க சூடாக இருக்குது, இப்போ பண்ண முடியாது, ஆறின வாட்டி பண்ணிக்கோங்க. நான் எல்லாம் உரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. வதக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வேலை தான். ஒரு நாலு பல் பூண்டும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வரமிளகாயும் சேர்த்து வதக்கிட்டு அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் போடுறேன், எனக்கு அது போதும். அதுவும் இல்லாமல் அது காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, அதனால நான் ரெண்டு போடுறேன். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் பல், இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. நான் வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க, பாருங்க லைட்டாக ப்ரௌன் ஆயிருக்கு. இதை அப்படியே எடுத்து ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இது வதக்கி போட்டாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் புளி போட்டுக்கோங்க, புளி அதிகமாக தேவையில்லை. கடைசியாக வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ஃபுல்லாக நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு சட்னி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நிலக்கடலைங்கிறதுனால ஈஸியாக சீக்கிரமே அரைஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி கம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, உங்கள்கிட்ட இருந்தால். என்கிட்ட அன்றைக்கி கருவேப்பிலை இல்லைங்க, அதனால் போடல. நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுட்டு சட்னியில் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொரியட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, இது ஒரு சிம்பிள், வெரி சிம்பிள் ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து வந்ததும் வரும், போட்டதுமே வரும். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையுமே இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.